Hi friends, welcome to Kitchen Angel. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்க. இன்றைக்கி பன்னீர் ஜாமுன் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் சுகர், 200 கிராம் ஏலக்காய், ஃபுட் கலர் லிக்விடாக எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பால், எலுமிச்சப்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் பாலை சேர்த்துக்கலாம். பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பால் 1/2 லிட்டர் பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். எலுமிச்ச சார் சேர்த்துக்கலாம். பால் நல்லா தெரிஞ்சு வந்துடும் பார்த்தீங்கன்னா. வினிகர் கூட சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா. இப்போ தெரிஞ்ச பாலை ஒரு காட்டன் துணியில் நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். அந்த லெமனோட வாடை போகிறதுக்காக சேர்த்துக்கலாம். நல்லா காட்டன் துணியில் நல்லா புளிஞ்சு எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா. தண்ணியெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே பிங்க் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இதை நம்ம கையால் மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக எடுத்து ரோல் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா. குட்டி குட்டியாக எடுத்து உள்ளங்கையால் நம்ம இதுமாரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த ஜாமுனையும் இப்போ நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா. இது எனக்கு ஒரு 10 லிருந்து 15 பீஸ் வந்துச்சு. நம்ம இதுமாரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். தண்ணி 100 ml சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை 200 கிராம் எடுத்திருக்கேன். சர்க்கரை பாகு நல்லா கரைஞ்சா போதும் பார்த்தீங்கன்னா. இதுக்கு எதுவும் பாகுபதம் தேவையில்லை. இப்போ தட்டி வச்சிருந்த ஏலக்காவை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இதுமாரி பபுள்ஸ் பபுள்ஸாக வரும்னு பார்த்தீங்கன்னா. இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பண்ணி வச்சிருந்த பன்னீர் ஜாமுனை சேர்த்துடலாம் சர்க்கரை பாவோட. சர்க்கரை பாவில் ஒரு 5 லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் பன்னீர் ஜாமுன்லாம் ஊறணும் பார்த்தீங்கன்னா. இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். பன்னீர் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் இதுமாரி உங்கள் வீட்டில் பன்னீர் ஜாமுன் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள்.